இன்னைக்கு நம்ம எல்லாரும் சுஜித் என்ற 2 வயசு சிறுவனை இழந்திருக்கோம். எப்படியாவது நல்லபடியா மீட்டெடுக்கணும் அப்படின்ட்டு பல போராட்டங்களை நடத்தினதுக்கு பிறகு இப்போ அவருடைய உடலை தான் மீட்டெடுத்திருக்காங்க. இந்த நிலையில அவருக்கான பல இரங்கல்களை நிறைய பேர் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில லாகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவரோட இரங்கலையும் அந்த குடும்பத்துக்கு தெரிவிச்சுட்டு அவர் ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு லாகவா லாரன்ஸ் மாஸ்டருடைய பர்த்டே. இருந்தாலும் அவர் அவருடைய பிறந்த நாளை எப்பவுமே மத்த பிள்ளைங்களோட விமர்சனமா கொண்டாடுவாரு. இன்னைக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சுஜித் நம்ம எல்லாரையும் விட்டு போனது ரொம்பவே மனசு கஷ்டமா தான் இருக்கு. எவ்வளவு குழந்தைங்க பேரண்ட்ஸ் இல்லாம தனியா அனாதியா தான் இருக்காங்க. அந்த குழந்தைகள்ல யாராவது ஒருத்தங்களை தத்தெடுத்து அவங்களுக்கு சுஜித்தின் பேர் வச்சு நீங்க வழங்க, அந்த குழந்தைக்கான எல்லா செலவையும் நான் பாத்துக்கிறேன் இப்படின்னு சொல்லியிருக்காரு லாகவா லாரன்ஸ் மாஸ்டர். இதை தொடர்ந்து கண்ணீரோட மீராமித்துன்னு அந்த குழந்தைக்கு இரங்கலை தெரிவிச்சிருக்காங்க. அந்த வீடியோ உங்களுக்காக. இன்னைக்கு 2 வயது பச்சிலம் பாலகனை நம்ம மண்ணுக்கு இறை ஆக்கியிருக்கோம். இது தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஒரு குடிமகனும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு விஷயம். ஆக்சுவலி சுஜித், நீங்க பிறந்தது ஒரு காரணத்துக்காக. நீங்க உங்க லைஃபை ஃபைட் பண்ணி ஒரு வாரியரா இறந்திருக்கீங்க. உங்களை ஒரு தியாக செம்மலா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இதுக்கப்புறம் இந்த மாதிரி எத்தனையோ குழந்தைகள் வந்து இறக்காம இருக்கிறதுக்காக நீங்க உங்க வாழ்க்கையை தியாகம் செஞ்சிருக்கீங்க. உங்க லைஃபை போராடி உங்க உயிரை வந்து விட்டுருக்கீங்க. ரொம்ப துரிதமா முதல்லயே வேலை செஞ்சு எல்லா தமிழக ஆட்சி மொத்தமும் முதலமைச்சரும் மற்ற எல்லாருமே இப்போ ஒரு 2 நாளா பயங்கர துரிதமா அதுல இறங்கி பண்ணியிருந்தாங்க. அதை முதல்லயே பண்ணியிருந்தோம்னா இந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம். இந்த குழந்தைய முழுக்க முழுக்க இழந்ததுக்கு காரணம் நம்ம தமிழக ஆட்சியோட மெத்தன மனப்போக்கு. நம்ம எல்லாரோடைய தப்பும் தான் நான் நினைக்கிறேன். சுஜித்தோட பெற்றோர்கள் அவங்க இப்ப எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் சொல்றேன், உங்க குழந்தை நிஜமாலுமே ஒரு ஒரு ரீசனுக்காக பிறந்திருக்கு. உங்க குழந்தை வந்து ஒரு ஒரு பெரிய தியாகம் செஞ்சிருக்காங்க. ஆனா சுஜித் ஒரு நடுத்தர வர்க்கத்துல பிறந்ததை தவிர அவர் வேற எந்த தப்பும் பண்ணலன்னு நினைக்கிறேன். அதுதான் அவரோட பெரிய பாவம் ஆயிடுச்சு. மேபி இது வேற ஒரு பெரிய ஒரு குடும்பத்துல இருந்து இருந்திருந்தோ அவர் உடனே காப்பாற்றப்பட்டிருப்பாரு. ஸோ அவர் கண்டிப்பா ஒரு ஒரு லைஃப ஒரு ரீசனுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பா ஒரு ஒரு லைஃப ஒரு ரீசனுக்காக தியாகம் பண்ணியிருக்காரு. இவரோட உயிரிழப்பு நம்ம எல்லாரோடைய பொறுப்பு, நம்மளோட பொறுப்பு இது. ஆக்சுவலி இந்த மாதிரி இன்னொன்னு ஒரு குழந்தை என்னைக்குமே இந்த மாதிரி ஆயிடக்கூடாம பாத்துக்கிறது இனிமேட்டு தமிழக அரசோட பொறுப்பும் கூட. அந்த குழந்தை எவ்வளோ நாள் உயிருக்கு போராடி இறந்துருக்கு. கண்டிப்பா இப்போ கடவுளோட ஹெவன்ல பீஸ்ல இருப்பாரு. இவ்வளோ நாள் போராடி பீஸ்ல இருப்பாரு. அண்ட் அவரு பிறந்ததே ஒரு காரணத்துக்காக தான். இதை நம்ம எல்லாரும் பொறுப்பேத்துக்கிட்டு இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம பாத்துக்கணும். தமிழக ஆட்சி வந்து ஏதோ ஒரு 2 வயசு உயிர் தான் அப்படின்னு சாதாரணமா இருக்காம எதுவா இருந்தாலும் எந்த ஒரு உயிரா இருந்தாலும் தமிழக ஆட்சி வந்து அதை பொறுப்பேத்துக்கணும். ஒரு ஒரு உயிரோட வேல்யூ புரியணும். முதலே துரிதமா செஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாம். வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. சுஜித் கண்டிப்பா வந்து நம்ம எல்லார் மனசுலயுமே கடைசி வரைக்கும் இருப்பாரு. அவர் ஒரு தியாக செம்மலா திகழ்வா இருந்தா நான் நினைக்கிறேன். இவரை மாதிரி நடுத்தர வர்க்கத்துல பிறந்த எந்த குழந்தையும் இனிமேட்டு இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிக்கவும் மாட்டாங்க. இனிமேட் நம்ம தமிழக ஆட்சி ரொம்ப விழிப்புணர்வோட செயல்படுவாங்க. எல்லா விஷயத்துக்கான எல்லா பொறுப்புகளையும் ஏற்று இனிமேட் செம்ம செயல்படணுங்கிறத நான் வேண்டிக்கிறேன். சுஜித், ரெஸ்ட் இன் பீஸ். You will be in all our hearts remembered always. நீங்க ஒரு வாரியர். நீங்க ஒரு ரீசனுக்காக பிறந்திருக்கீங்க. நீங்க உங்க லைஃப ஸ்ட்ரகிள் பண்ணி உயிரிழந்திருக்கீங்க. உங்களோட ஆன்மா சாந்தி அடையும். இந்த மாதிரி நடக்கிறது இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லைங்க. 13வது குழந்தைய நம்ம இழந்திருக்கோம். ஸோ சுஜித் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டாக இருக்கணும். ஸோ இந்த இறப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எந்த ஒரு குழந்தைக்கும் நடக்காமல் பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. இதை தொடர்ந்து பாடலாசிரியர் வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை ஒன்று எழுதியிருக்காரு. அந்த கவிதை சுஜித்துக்கு சமர்ப்பணம்.
அதோ ஒருத்தியின் கண்ணில் உலகத்தின் கண்ணீர். வந்த மழையும் இனி எந்த மழையும் அந்த தாயின் கண்ணீர் கரையை கழுவ இயலுமா? அடே சுர்ஜித், இத்தனை பேர் அழுத கண்ணீரில் நீ மிதந்து மிதந்து மேலெழும்பி இருக்கலாம், ஆனால் அழுத கண்ணீரெல்லாம் உன்னை அழுக வைத்து விட்டதே. உன்னை மீட்க கையில் கயிறு கட்டி பார்த்தோம், ஆனால் உன் கால் விரலில் கயிறு கட்டி விட்டதே மரணம். எவனவன் பின்கூட்டி பிறந்த குழந்தைக்கு முன்கூட்டியே சவக்குழி வெட்டியவன். உலகத்தின் நீளமான சவக்குழி இதுதானோ என்னவோ? நடக்கக்கூடாதது நடந்தேறிவிட்டது. மரணத்தில் பாடம் படிப்பது மடமை சமூகம், மரணத்திலும் கல்லாதது அடிமை சமூகம். ஏ மடமை சமூகமே, வாழ்வின் பக்க விளைவு மரணம் எனில் மரணத்தின் பக்க விளைவு ஞானம்தானே? அந்த சவக்குழிக்குள் மண் விழுவதற்குள் அத்தனை அபாயக் குழிகளையும் மூடிவிடு. அந்த மெழுகுவத்தி அணைவதற்குள் அத்துணை கண்ணீரையும் துடைத்துவிடு. ஏ வானம் பார்க்கும் தொழில்நுட்பமே, சற்றே குனிந்து பாதாளம் பார். இந்த மரணத்தோடு முடியட்டும் பிஞ்சுச்சாவுகள். யாரும் எழுந்து கொள்ள வேண்டாம். ஜனகணமன.